ஆண்டவருங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதரிகளே, பவுலடியார் தெசலோனிக்கிய மக்களுக்கு தாம் எவ்வாறு பணிபுரிந்தார் என்று நேற்று வாசிக்க கேட்டு விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். அந்த பகுதிக்கு முன்பாக வருவதுதான் இன்றைய இரண்டாவது வாசகம். எப்படி அந்த கடிதத்தை தொடங்குகிறார் என்று நான் நேற்று சொன்னேன். பொறுப்பில் இருப்பவர்கள், தலைமை பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஊக்குவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், தங்கள் கரிசனையை அக்கறை அவர்களுக்கு காட்ட வேண்டும், பிறகுதான் அவர்களை திருத்துகின்ற அருகதை அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னேன். இன்றைக்கு பவுல் இந்த கடிதத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். பவுலாகிய நான் எழுதுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. பவுலும் சில்வானும் திமோத்தியும் எல்லாரும் எழுதுகிறோம் என்று சொல்கிறார். கிவ் யுவர் கொலாபரேட்டர்ஸ் யுவர் டியூ. நான் மட்டும் எழுதலை, என் கூட சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறவர்களும் எழுதுகிறார்கள். அடுத்து பாருங்கள், அந்த மக்களுடைய நல்ல குணங்களை பற்றி, உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் ஒன்றும் மோசமானவங்க இல்லை, நீங்கள் நல்லவங்க தான். உங்களை நினைக்கும் போது கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த நல்ல மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுத்தீரே, என்னுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்களே, பெரும்பாலும் அவர்கள் பின்பற்றி நடக்கிறார்களே. பவுல் சொல்வதை பாருங்கள். அதை தொடர்ந்து அவருடைய குணத்தை பற்றி சொல்லும்போது, உங்கள் நம்பிக்கை, உங்கள் உழைப்பு, உங்கள் மன உறுதி எல்லாவற்றையும் நினைக்கிறோம். நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடின உழைப்பாளிகள், மன உறுதி கொண்டவர்கள் என்று அழகாக சொல்கிறார். இது நமக்கு இன்றைக்கு இறைவன் கொடுக்கின்ற முதல் பாடமாக, நம்மோடு உடன் உழைக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு உள்ள கிரெடிட்டை கொடுப்பது, எல்லாவற்றையும் நாமே ஏற்றுக்கொள்வதல்ல, நாமே நம்மையே பெருமை பாராட்டிக் கொள்வதல்ல, உடன் உழைப்பவர்களின் நல்ல குணங்களை உற்று பார்த்து அதை அக்னாலெட்ஜ் செய்வது, அதை ஏற்றுக்கொள்வது, மதிப்பது ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் பாடம். இரண்டாவது, இன்றைக்கு மிக முக்கியமான கருத்து, வழக்கமாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இந்த சாதாரண நாட்களில் பொது காலத்தில் ஒன்றிணையும், இரண்டாவது வாசகம் அது ஒரு தனியாகவே
திருமுகங்களிலிருந்து எடுக்கப்பட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். என்ன இறைவன் நமக்கு சொல்கிற முக்கியமான செய்தி? இதுவும் நாம் நேற்று பல கோணங்களிலே சிந்தித்தோம். எல்கேஜி படிக்குது ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அண்ணன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான். அம்மா 3 pieces ஆஃப் கேக் வாங்கிட்டு வராங்க. உடனே அண்ணனுக்கு 2 pieces, இந்த பொண்ணுக்கு 1 piece கொடுக்குறாங்க. இம்மிடியட்லி ஷி சேஸ், இட் இஸ் நாட் ஃபேர். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க, இது நியாயம் கிடையாது, இது அநியாயம். சின்ன பிள்ளை எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. திருச்சபையில் நடக்கிற அநியாயமும் சரி, சபைகளிலே நடக்கிற அநியாயமும் சரி, இட் இஸ் நாட் ஃபேர். அதிகாரிகள் இம்பார்ஷியலாக இருக்க வேண்டும். ஒன் ஆஃப் த கேனன்ஸ், whenever I go to the chapter, I used to tell them 626 members while electing to offices, superiors while appointing others to offices should have nothing but God and the good of the institute before their eyes. கடவுளையும் சபையின் நலனையுமே கருத்தில் கொள்ள வேண்டும். சாதாரண உறுப்பினர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போதும், உயர் தலைவர்கள் மற்ற அதிகாரிகளை நியமிக்கும் போதும், ஷுட் ஹவ் நத்திங் பட் காட் பிஃபோர் தேர் ஐஸ். தே ஷுட் எலெக்ட் ஆர் அப்பாயிண்ட் ஒன்லி தோஸ் ஹூம் இன் த லார்ட் தே ஃபைண்ட் சூட்டபிள். கடவுள் முன்னிலையில் யார் தான் தகுதி என்று நினைக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொரு முறையிலும் சரி, ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்ற விதத்திலும் சரி, பாரபட்சம் காட்டக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற பார், ஷீஸ் எ ஜஸ்ட் சிஸ்டர். நேற்றே பவுல் வந்து தன்னை பற்றி சொன்னார், நீதியோடும் குற்றமின்றியும் தூய்மையோடும் நான் நடந்து கொண்டேன். அதுக்கு நீங்கள் சாட்சி, கடவுள் சாட்சி. எல்லா நிலைகளிலும் ஆர் யூ பெர்சீவ்ட் அஸ் எ ஜஸ்ட் பர்சன். சில சமயத்தில் எவ்வளவு படித்து எவ்வளவு ஃபார்மேஷன் கொடுத்து சில பேரை வந்து மனிதர்களாக உருவாக்க முடியவில்லை, துறவிகளாக மாறிவிடுகிறார்கள், மனிதர்களாக உருவாக்க முடியவில்லை. அதான் ஒரு கவிஞன் சொன்னான், எங்களால் மனிதர்களை மந்திரிகளாக்க முடிகிறது, மந்திரிகளைத்தான் மீண்டும் மனிதராக்க முடிவதில்லை அப்படின்னு சொன்னான். எங்களை வந்து சாதாரண சிஸ்டங்களை வந்து சாதாரண பெண்ணுங்களை வந்து அல்லது பிரதர்ஸை வந்து சாமியாராக்க முடியுது, சிஸ்டராக்க முடியுது, அவங்கள தான் மீண்டும் மனிதர்களாக்க முடிவதில்லை. சில சாதாரண குணங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன், ஹியூமன் ஃபார்மேஷன் சொல்லுவோம், ஃபார்மேஷனில் முதல் நிலை என்ன? ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது, யாரையும் ஏமாற்றாமல் இருக்கிறது, நீதி செய்வது, இதுதானே அடிப்படை. இது இல்லாமல் சிஸ்டார்ந்து என்ன பிரயோசனம்? பல சமயங்களில் உண்மையாக நான் நீதி உள்ளவர்களாக இருக்கேன்னா, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறேனா, இதை கேட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரை பாருங்கள், அவர்கள் சும்மா சிக்க வைக்கிறதுக்காக சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், நீர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் தான், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் உண்மைதான், ஆள் பார்த்து செயல்படாதவர். நாம் ஆள் பார்த்து செயல்படுகிறோமா? நாம் உண்மையுள்ளவர்களா? இப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரை சிக்க வைக்க, எப்படியாவது இவரை மாட்டி வைக்கணும்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்கிறார். உடனே ஆண்டவருடைய பதில் நமக்கு தெரியும், ஒரு தெனாரியத்தை கொண்டு வாருங்கள், அதில் இருக்கிற உருவம் யாருடையது? சீசருடையது. சீசருடையதை சீசருக்கு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு. ஆண்டவரை சிக்க வைக்க முடியாது. உண்மையுள்ள அவரை, ஆள் பார்த்து செயல்படாத அவரை சிக்க வைக்க முடியாது. எத்தனையோ முறை இப்படித்தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். யோவான் 8 வாசிக்கிறோமே, இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண், இவள் பாவி, குற்றம் புரிந்தவள், சொல்லால் அடித்தார்கள், மோயிசன் சட்டப்படி இவளை கல்லால் எறிய வேண்டும். அண்ணல் பேசிவிட்டார், உங்களில் குற்றம் இல்லாதவர் இவர் மீது முதற்கல்லை எறியட்டும். கைகள் உயரவில்லை, கற்களை எறியவில்லை, நீதிமான் யாரும் இல்லை. ஆண்டவரை சிக்க வைக்கவே முடியாது. ஆண்டவர் தான் வெற்றி பெறுவார்.
நம்ம வந்து ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. தொடக்கத்தில் பைபிளில் வந்து முக்கியமாக அடிக்கடி சொல்லியிருப்பது, நம்முடைய உலகத்தில் சொல்லியிருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிளில் 6 பேர் உக்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, 6 பேருக்கு தேவையான மீட் சிக்கனோ ஏதாவது வச்சுருந்தேன், 2 பேரே எல்லாத்தையும் அது மட்டும் கவுத்துட்டா எப்படி இருக்கும்? அவங்களாம் சாமியார் ஆகிறதுக்கே சரி கிடையாது, சாமியாராகவே சரி அது போதும். இன்னும் படித்து தியாலஜி படித்து ஃபிலாசபி படித்து மற்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இல்லையா. உண்மை இன்னும் சில சமயத்தில் எல்லாருக்கும் கம்பல்சரி கேம்ஸ் உண்டு. அப்போ யூ ரைட் 3 கேம்ஸ் அக்கார்டிங் டு தி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஏதாவது 3, ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால் விளையாடுனா 1, அடுத்து 2வது வாலிபால், 3வது வேறு ஏதாவது ஃபுட்பால், அப்படி உனக்கு எது பிடிக்குமோ அது பிரகாரம் 1, 2, 3 போடு அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் வந்து நோட்டீஸ் போடு. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, 1 மட்டும் எழுது, மீதி பேர்லாம் 3 எழுதணும் கட்டாயம், ஒரு 10 பேர் மட்டும். நான் ஒரு தடவை கூப்பிட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உரியது உனக்கு வந்து உரியது கட்டாயம் இது மட்டும்தான் கொடுக்கணும்னா எப்படி வந்து எல்லாரையும் கலந்து போட முடியும்? இதுதான் எல்லாவற்றுக்கும் தன்னையே மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, சமூகத்தில் இருக்கிறோம். ஏன் சட்டம் என்பதற்கு விளக்கமே அதுதான், வாட் இஸ் லா? லா சீஸ் டு இட் தட் ஜஸ்டிஸ் இஸ் டன் டு எவ்ரி ஒன், அதுக்கு தான் சட்டம். தாமஸ் அக்வினாஸ் சொன்னார், லா இஸ் நத்திங் பட் அன் ஆர்டினன்ஸ் ஆஃப் ரீசன் ஃபார் த காமன் குட் ப்ரொமல்கேட்டட் பை ஒன் ஹூ ஹேஸ் த கேர் ஆஃப் த கம்யூனிட்டி. ஆர்டினன்ஸ் ஆஃப் ரீசன், லா மஸ்ட் பி ரீசனபிள், நாம் இயற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே ரீசனபிளாக இருக்கணும், பகுத்தறிவுக்கு உகந்ததாக இருக்கணும். வாட் இஸ் ரீசனபிள்? இட் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட், இட் மஸ்ட் பி யூஸ்ஃபுல், இட் மஸ்ட் பி பாசிபிள். நீதி செய்வதாக இருக்க வேண்டும் சட்டம், பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சட்டம், செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் சட்டம், அதுதான் ரீசனபிள். சில சமயத்தில் அநியாயம் செய்கிற சட்டங்கள் எல்லாம் சரியே கிடையாது, அன்ஜஸ்ட் லாஸ் ஆர் நோ லாஸ் அட் ஆல். நீதி செய்ய வேண்டும், செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அதே போல பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பின்னாளில் உங்களுக்கு சட்டம் இயற்றுகின்ற, சபையினுடைய சட்டங்களை இயற்றுகின்ற, மாற்றி அமைக்கின்ற வாய்ப்பு இருக்கும்போது இது நடைமுறைக்கு உகந்ததா, இது நீதியானதா, இது எல்லாராலும் செய்யக்கூடியதா என்றெல்லாம் பார்த்துதான் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்ட பிறகு நீதிக்காகத்தான் இந்த டிராஃபிக் கிளாஸ் எடுத்தது. எல்லாருன்னா வேலை முடிஞ்சு அவசரமாக வீட்டுக்கு போய் மனைவி மக்களை பார்க்க வேண்டும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வந்து போகட்ட பரவாயில்லன்னு சொல்லி நீ போகும்போதெல்லாம் கிரீன் லைட் இருக்கணும் நினைக்கலாமா? இதற்காகத்தான் சட்டம், உறவுகளை ஒழுங்குபடுத்த சட்டம். பாருங்கள், எல்லாருக்கும் அவர் அவருக்கு உரியது கிடைக்க வேண்டும், சமூகத்தில் சபையில் அவர் அவருக்கு உரியது கிடைக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த சட்டங்களை எல்லாம் சில சமயத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு, ஒரே ஒரு சட்டம் இருந்தால் போதும், அந்த சட்டம் கூட வேண்டாம். பைபிள் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் தெல்ல. லூகா செய்தி 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சுசேப்பரும் மாதாவும் எல்லா சட்டத்தையும் பின்பற்றினாங்க. இயேசு மத்தேயு 5 சொல்கிறார், திருச்சட்டத்தை அழிக்க வரவில்லை நிறைவேற்ற வந்தேன் சொல்கிறார். பரிசேயர்கள் சட்டத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைக்கும் போது ஆண்டவர் எதிர்த்தார். ஆண்டவர் ஒழுங்காக உங்களுடைய ஜபக்கூட்டத்துக்கு போய் ஜெபிச்சார், பாஸ்கா திருவிழா கொண்டாட போனார், குணப்படுத்திய போது குருவிடம் போய் காட்டு என்றெல்லாம் சொன்னார். ஜீசஸ் வாஸ் எ லா அபைடிங் சிட்டிசன். எதற்காக? நீதி செய்வதற்காக, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பதற்காக, யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்காக. இப்படி நீதி செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் இதுதான், ஆமோசரை வாக்கினர் எப்படி எல்லாம் வந்து அந்த மக்களை திட்டுகிறார், என்ன அநியாயம் செய்கிறீர்கள். மிக்கா இறை வாக்கினர் எப்படி 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? நீதி செய், அன்பு செய், உன் கடவுளாகி ஆண்டவர் உன் தாட்சியோடு நட. இதுதான் வந்து முக்கியமான செய்தி, நீதியோடு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வது. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நீதியோடு நடந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக நம்ம நீதி செய்ய வேண்டும் என்ற உணர். யாருக்கும் பாரபட்சம் செய்ய மாட்டேன் எந்த விதத்திலும், தனி வாழ்விலும் சரி,
நீதியோடு இருக்கும். கடவுளுக்கு தனி வாழ்விலும் கடவுளுக்குரியதே கடவுள். சில பேர் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருக்கு இல்லையா, எப்போ பார்த்தாலும் சோஷியலைசிங், எப்போ பார்த்தாலும் ஊர் சுத்துறது, ஜபமே கிடையாது அப்போஸ்டலேட் என்ற பெயரில். இன்னும் சில பேர் கோயில் மட்டும்தான். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு, தனி வாழ்வில். தனி வாழ்விலும் ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும், ஒரு ரிதம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ நன்றாக செயல்பட முடியும். நீங்கள்லாம் நிறைய பேர் பள்ளிகளிலிருந்து வருகிறீர்கள். பள்ளி கல்வியை பற்றி சொல்லும்போது ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷன் என்று சொல்கிறார். வெறும் தலை மட்டும் பெருசாகிடா என்ன, அதுதான் அந்தந்த சைஸில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஆன்மீக கல்வி, உலக கல்வி, சோஷியல் கான்ஷியஸ்னஸ், பெற்றோரோடு உடன்பிறப்புகளோடு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் கல்வி, இப்படி எல்லாம் சேர்ந்திருக்கள். அதற்குரியதை நேரம் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் படி படி படி, சாப்பிட கூட நேரம் இல்லாமல் எக்ஸாம் சமயத்தில் எல்லாம் சேர்ந்து தானே இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலும் சரி, எல்லா நிலையிலும் சரி, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, மனிதருக்குரியதை மனிதருக்கு, அதற்குரியதற்கு நாம் வந்து நேரம் கொடுக்கணும். இப்படி செய்து நாம் வாழ்ந்தால் கடவுளை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மை இந்த முதல் வாசகத்துக்கு நாம் இட்டு செல்லப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், 150 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார், பாபிலோனில் அடிமையாக இருப்பவர்கள் நான் வந்து சைரஸை தேர்ந்து கொள்வேன். அந்த பாபிலோனில் அடிமையாக இருப்பவர்களுக்கு பாரசீக அரசனான சைரஸை தேர்ந்து கொண்டு நான் உங்களை காப்பாற்றுவேன், வழி நடத்துவேன். காட் இஸ் இன் கண்ட்ரோல். கடவுள் பார்த்துக்கொள்வார். நமக்கு குறிக்கப்பட்டதை நாம் செய்வோம். நாம் மெசியாக்கள் அல்ல. எல்லாத்தையும் நான் தான் மாற்றணும், நான் விரும்புகிறபடி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மெசியானிக் காம்ப்ளெக்ஸ் நமக்கு வேண்டாம். கடவுள் பார்த்துக்கொள்வார். உரித்த நேரத்தில் உரித்த ஆட்கள் வழியாக அவர் செய்ய வேண்டியதை செய்வார் என்று அவரிடம் சரணடைந்து வாழ்வோம். ஆமென்.